Hi all, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து 90s கிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற ஒண்ணே இல்ல, தேன் மிட்டாய் தான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கிடைக்காத ஸ்டேஜ்ல நம்ம வீட்லயே அதை செஞ்சு சாப்பிடலாம். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வினியா வ்ளாக்ஸ் சேனல். இது செய்யறதுக்கு 1 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் சுகருக்கு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம சுகர் சிரப் காச போறோம். புளிக்காத இட்லி மாவு தேவைப்படும். இட்லி மாவு இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 லெமன் ஜூஸ். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுகர் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ரொம்ப திக்காக பாயில் ஆக தேவையில்லை, இல்லைன்னா வந்து இந்த சுகர் கட்டி கட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர் நல்லா கரையட்டும். நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணி பாருங்கள், லைட்டாக ஒரு கம் மாதிரி ஒட்டினா போதும். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவில் ஃபுட் கலர் சேர்க்குறேன், அந்த ஆரஞ்சு கலர் தேன் மிட்டாய் கலர் வர்றதுக்காக. அப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த தேன் மிட்டாயோட கலர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை நம்ம எண்ணெயில் குட்டி குட்டி பாலாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா போடவே இது வந்து எண்ணெயில் போட்டோடனே நம்மளுக்கு அழகாக பால் மாதிரி மேலே எழும்பி வரும். இது வந்து நல்லா பொரியணும், அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிச்சிடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் அப்படியே எடுத்து டைரெக்டாக நம்ம அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இதை சேர்க்கும் போது இந்த சுகர் சிரப் வந்து லைட்டாக வார்மில் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்த உடனே இந்த தேன் மிட்டாய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த கலரும் அதோட டெக்ஸ்சரும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது மேலே லைட்டாக வந்து சுகர் கோட் சேர்க்க போகிறேன். லைட்டாக வந்து அது ப்ரெசன்டபுளாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கும் கொடுங்க. நான் அடுத்து அப்லோட் பண்ண போகிற வீடியோஸை பார்க்குறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.